வணக்கம். இன்னைக்கு பலாக்கொட்டையை வச்சு பாவக்காய் பிட்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாலு கிலோ பாக இருக்க 20 பலாக்கொட்டை வறுத்து அரைக்க கடலப்பருப்பு, கொத்தமல்லி, தேங்காய், வெத்த மிளகாய், தாளிக்க கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, அளவு புளியை கரைச்சி வச்சுக்கணும். அரை கப்பு வேக வச்ச தோரம் பருப்பு, இஞ்சி நசுக்கிற கல்லால் இப்படி நசுக்கிக்கிட்டேன்னா தோல் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். பலாக்கொட்டையில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது. பலாக்காவும் பாகற்காயும் போட்டு பிட்டில் பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பலாக்காவும் கொண்டைக்கடலையும் போட்டு செய்யலாம். பலாக்கொட்டையை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வானிலையில் எண்ணெயை விட்டு கடலப்பருப்பு, தனியா, பெருங்காயம், வத்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கணும். தேங்காய் வந்து நம்ம திருகியும் போடலாம், அப்படி இல்லைன்னா நறுக்கியும் போடலாம். பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். மிக்சியில் பொடி பண்ணுறப்ப ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது. இந்த வறுத்து அரைச்சதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கசக்கிற பாவக்காய் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கட் பண்ணின பாவக்காவை ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கணும். காயை தனியாக வேக வச்சு குழம்புல சேர்த்தேன்னா கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த பாவக்காய் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அரைச்சி வச்ச புளியை சேர்த்துட்டு அதில் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் உப்பு விட்டு வேக வச்ச பாவக்காவையும் சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். பலாக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச துவரம் பருப்பு, அப்புறம் வேக வச்ச பலாக்கொட்டை, அரைச்சி வச்ச மசாலா. மசாலா வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விடணும். பலாக்கொட்டை ஊற ஊற சாம்பார் கெட்டி ஆகிடும். ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அதில் சேர்க்க வேண்டியதுதான். பாவக்காய் பிட்டையில் சேர்த்துட்டேன்னா நம்ம பாவக்காய் பிட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தஞ்சாவூர் வீட்டில் அரைச்சி விட்ட சாம்பாரும் இப்படி தான் செய்வாங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.